ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். இன்னைக்கு இந்த கோடை வெயிலுக்கு இதமா ஜில்லுன்னு மூணு விதமான குச்சியை செஞ்சிருக்கேன். சேமியாப்பால் ஐஸ், மாதுளம்பழம் ஐஸ், லெமன் ஐஸ். இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முத அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் பாலை ஊற்றி காய்ச்சிக்கலாம். பால் நல்லா கொதி வந்தவுடனே 2 டேபிள்ஸ்பூன் சேமியா போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். முதே ஜீனி போட வேணாம், அப்புறம் சேமியா வேகாது. இப்போ 4 டேபிள்ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி கரையவும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து மாதுளம்பழம் ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு மாதுளம்பழத்தை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். முத்தெல்லாம் எடுத்து தனியாக ஊற்றி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். மாதுளம்பழத்தையும் ஜீனியும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஜூஸை நம்ம வடிகட்டிடலாம். நல்லா விதை இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக லெமன் ஜூஸ் ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு லெமன் எடுத்து அதை நல்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஐஸ் மோல்டில் ஊற்ற ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஐஸ் மோல்டு எடுத்து முதல் சேமியா பாலை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இல்லாட்டி பரவாயில்ல, டம்ளர் எடுத்து அதில் ஒரு குச்சியை வச்சு வச்சுருங்க. அடுத்ததாக லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். அடுத்து மாதுளம்பழம் ஜூஸ் ஊற்றுறேன். ஜூஸ் ஊற்றும் போது ஃபுல்லாக இருக்க மாதிரி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம கேப் போட்டு மூடி வச்சிடலாம். இது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் நல்லா வச்சு எடுத்துருங்க. ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்த உடனே 2 நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடியாகி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.